சற்று முன்பு கிடைக்க பெற்ற மிக 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 முக்கியமான தகவல் ஒன்று மக்களே. தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஓபிஎஸ்க்கு ஆதரவு. வாங்க என்ன நடந்தது என்று இந்த காணொலியில் காணலாம். அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒற்றை தலைமையாக செயல்பட்டு வரும் இரு அணிகளுக்கு இடையே நாளுக்கு நாள் மோதல்கள் அதிகமாய்தான் கொண்டு போகிறது. இதனிடையே நேற்று நடந்த ஒரு நிகழ்வில் ஓபிஎஸ் காலில் விழுந்த எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் இல்லாமல் இந்த கட்சி வளர முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வாயிலிருந்து தகவல்கள் சொன்னதாக தகவல்கள் வெளியாகிறது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்ட ரீதியாக எல்லா முயற்சிகளையும் எடுத்துதான் வருகிறார். இதற்கிடையே தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்த வண்ணமாக உள்ளனர். இதற்கிடையே வருகின்ற ஏப்ரல் 24ஆம் தேதி திருச்சி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை ஒன்றை ஓ பன்னீர்செல்வம் கூட்டப் போகிறாராம். இதில் சசிகலா, டிடிவி மற்றும் கட்சியிலிருந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீக்கப்பட்ட நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் அனைவரையும் இந்த கூட்டத்திற்கு அழைக்கப் போகிறாராம் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த மாநாட்டை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகிற ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதுரையில் உள்ள முக்கிய இடங்களில் பிரம்மாண்டமான கூட்டத்தை ஒன்றை கூட்டப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. என்னடா இப்பதான் ஓபிஎஸ் காலில் விழுந்தாரு, ஆனால் திடீர்னு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்டப்போவதா இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குரங்கு போல ஒரு குணம், மரத்திற்கு மரம் தாவிதான் செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் வந்து இவர் இருக்காரு. அதனால எடப்பாடி பழனிசாமியை ஒருபோதும் ஓபிஎஸ் அவர்கள் நம்ப போவது இல்லை என்றது ஒரு முக்கிய கருத்தாக இதில் நாம் வைக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட.